அன்பிற்கமான ஒரு செல்வங்களே, 21வது நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Day 21. 21வது நாள் வகுப்பிலே ஆங்கிலத்தில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களையும் கொண்ட ஒரு சென்டென்ஸை உங்களுக்கு எழுதி காண்பிக்க விரும்புகிறேன். Day 21. 21வது நாள் வகுப்பிலே அனைத்து பேட்டன்களையும் கொண்ட ஒரே வார்த்தைகளை 8 வார்த்தைகளை கொண்ட ஒரு சென்டென்ஸை எழுதி காண்பிக்கிறேன். முதலாவதாக, த குயிக் ப்ரவுன் பாக்ஸ் ஜம்ப் ஓவர் த லேசி டாக் என்ற சென்டென்ஸை THE த குயிக் கியூ கீழிருந்து முதலாவது ஆரம்பித்து யூவோடு ஜாயின் பண்ணி ஐயோடு ஜாயின் லெட்டராக சிகே குயிக் ப்ரவுன் பாக்ஸ் பி கீழிருந்து ஆரம்பித்து ஆர் தொடர்ச்சியாக எழுத முடியாத சூழ்நிலை விட்டுவிட்டு ROW கையெடுத்துவிட்டு மீண்டுமாக என் ப்ரவுன் பாக்ஸ் F என்ற கீழெழுத்து 4 லைன்களை தொடுமாறு எழுதி நேர்கூடாக கீழாக வந்து ஓவை தொடர்ச்சியாக எழுதி X தொடர்ச்சியாக எழுதி கொள்ளவும். ப்ரவுன் பாக்ஸ் UMS ஜம்ப்ஸ் ஜெம் மீண்டுமாக UMS ஜம்ப்ஸ் ஓவர் ஓ மேலே ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக விஐ எழுதி இ அதனுடைய தொடர்ச்சியாகவே ஆரையும் அதனுடைய தொடர்ச்சியாக எழுதி கொள்ளலாம். ஓவர் The T கீழிருந்து ஆரம்பித்து மேலே தொடர்ச்சியாக HEI இயோட தொடர்ச்சியாக எழுதி முடித்துக் கொள்ளலாம். த லெசி எல் கீழிருந்து ஆரம்பிக்கிறோம் ஏவை அதனுடைய தொடர்ச்சியாக எழுதி கொள்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகவே ஜெட்டை எழுதி கொள்கிறோம் ஒய் அதனுடைய தொடர்ச்சியாகவே எழுதி முடித்துக் கொள்கிறோம். லேசி டாக் கீழே டிஏ கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று நேர்கூடாக கீழே வந்து மேலிருந்து மீண்டுமாக ஓவை ஆரம்பித்து மீண்டுமாக ஜியை கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மேலே முடித்துக் கொள்கிறோம். இந்த 8 வார்த்தைகளும் இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்லே நாம் எழுதி முடித்துக் கொள்கிறோம். 8 வார்த்தையிலே இந்த 26 எழுத்துக்களும் உள்ளடக்கியுள்ளது. அடுத்தபடியாக கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடிய த தனித்தனியாக எழுதக்கூடிய எழுத்துக்கள் த குயிக் கியூ கீழிருந்து ஆரம்பித்து தனித்தனியாக எழுதி ஒவ்வொன்றாக குயிக்
ப்ரௌன், மேலேருந்து ஆரம்பிக்கிறோம் பிஐ, ப்ரௌன், மேலேருந்து ஆரம்பிக்கிறோம் பிஐ, ஆர்த்தனையாக எழுதுகிறோம் ஓ, தனியாக எழுதி கொடுக்குறோம் டபிள்யூ, தனியாக எழுதி என்னையும் தனியாக எழுதி முடித்து கொள்கிறோம் ப்ரௌன். பாக்ஸ் எஃப் மேலிருந்து ஆரம்பித்து ஒரே நேராக ஓவை தனியாக எழுதி எக்ஸ் தனியாக எழுதி முடித்து கொள்கிறோம். ஜம்ப்ஸ் ஜே தனியாக எழுதுகிறோம். இவை அனைத்தும் பிரிண்டிங் லெட்டர்ஸில் எழுதக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். ஜியூஎம் பி எஸ் ஜம்ப்ஸ் எஸ் ஜம்ப்ஸ். ஓவர் ஓவி ஆர் ஓவர் தனியாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் டிஹெச்இ த எல்ஏ செட் வை லேசி டாக் டிஓ ஜி டாக் தனித்தனியாக எழுதி கொள்கிறோம். பிரிண்டிங் லெட்டர்ஸில் எழுதக்கூடிய தனித்தனி எழுத்துக்கள் கேப்டல் லெட்டர்ஸில் எழுதும் பொழுது ஒவ்வொன்றாக தனித்தனியாக டிஹெச் இ த தனித்தனியாக எழுதி பயிற்சி பெறுங்கள். குயிக் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களிலும் தெளிவாக எழுதி பயிற்சி பெறுங்கள். யுயுஐ ஐசி கே ஒவ்வொன்றாக எழுதி பயிற்சி பெறுங்கள். ப்ரௌன் பி ஆர் ஓ டபிள்யூ கீழிருந்து மேலே சென்று தனித்தனியாக எழுதி என் தனித்தனியாக எழுதி முடித்துக் கொள்வோம். பாக்ஸ் எஃப் ஓ எக்ஸ் ஃபாக்ஸ் ஜே யூ எல்லாமே தனித்தனியாக அழகான கோடுகளாக எழுதி ஜேயுஎம்பி எஸ் ஜம்ப்ஸ் ஜம்ப்ஸ். ஓவர் மேலிருந்து தனியாக ஆரம்பித்து பிஏ தனியாக எழுதி இ தனியாக எழுதி கொள்கிறோம். ஆர் தனியாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். ஓவர் ஓவர் த டி ஒரே நேர்கோடாக எழுதல் அவசியம். த லேசி டாக் எல்ஏ ஜெட்
lazy. L-A-Z-Y, lazy dog. D-O-G, dog. இவ்வாறு கேப்டல் லெட்டர்ஸ்லேயும் எழுதி பயிற்சி பெறுங்கள். இவ்வாறு 21 நாள் பயிற்சியிலே நீங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சென்டென்ஸ்களாக எழுதி பயிற்சி பெறுங்கள். இவ்வாறு 21 நாள் பயிற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். ஒரே எழுத்துக்கு ஒரே சென்டென்ஸ்லே 26 எழுத்துக்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு எழுதி காண்பித்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பெறுங்கள். இதை உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஷேர் செய்யுங்கள். இதை தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட இதை எழுத்து காண விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டுமாக இதில் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக காண விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. Tell me that you love me, even if it's fake.